வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 மேட்ச் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தட் அந்த மேட்ச் ரிலேட்டடாக ஒரு கார்டு வந்து ட்ரீம் லெவனில் அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருவோம். அண்ட் தென் கேஷ் போனஸ் ஆஃபர் இந்த பர்டிகுலர் சீரீஸ்க்கு வந்து நம்மளுக்கு ட்ரீம் லெவன்லேருந்து வருமா வராதா அப்படின்றதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சஸ்க்கான டீம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறோம். ஸோ தட் பார்க்காதவங்க அந்த டீம்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கார்டு என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ட்ரீம் லெவன் ஆப் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20s ப்ரோ டிப்ஸ் டு வின் பிக் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உள்ள என்னென்ன விஷயங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச் அதாவது சீரீஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். உள்ள போய் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே லைக் அ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டேக் யுவர் ஸ்கில் டு நெக்ஸ்ட் லெவல் அண்ட் பேக் மெகா வின்னிங் வித் த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20s அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஹியர் ஆர் சம் ஃபீச்சர் தட் ஹெல்ப்ஸ் த சாம்பியன் மேக்ஸிமைஸ் தேர் வின்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு சில ட்ரீம் லெவன் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வின்னிங்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா லைன் அப் அலர்ட். ஸோ இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ தட் நீங்கள் வந்து ஒவ்வொரு மேட்ச்க்கும் வந்து ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ் போட்டதுக்கப்புறம் லைன் அப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும் ட்ரீம் லெவன் ஆப்பில் அப்படின்னா நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேப் ஆன் த ஐகான் டு கெட் அலர்ட்ஸ் ஆஃப் த சீரீஸ் ஆர் த பர்டிகுலர் மேட்ச் வென் எவர் த லைன் அப் கம்ஸ் அவுட். எஸ், ஸோ நான் பேக் வந்துட்டு அந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்க்கே நான் போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, பெல் ஐக்கான், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்க்கு மட்டும்தான் உங்களுக்கு அலர்ட் வேணுமா இல்லை இந்த டூர் ஃபுல்லாக உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டுமே சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டூர் ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டாஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும், டாஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைன் அப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நீங்கள் டீமை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மேட்ச் எப்போ நடக்குதோ அப்போ நீங்கள் விளையாடலாம். ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்த்துலாம். ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் டிப்ஸ். எஸ், ஒவ்வொரு மேட்ச்க்குள்ளேயும் நம்ம டீமை கிரியேட் பண்ணும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எஸ், ஸோ தட் பிச் ரிப்போர்ட் என்ன அண்ட் தென் எந்த மாதிரியான டீம்ஸை கிரியேட் பண்ணலாம், எக்ஸ்பர்ட் அட்வைஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கும். எஸ், அதையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் உள்ள போகிறேன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில். அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் அ டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோ டிப்ஸ் அவைலபிளாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸில். எஸ், ஸோ தட் நீங்கள் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிலேட்டடான எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். எஸ், ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெகா லீக் டீம்ஸும் இருக்கும், அண்ட் தென் ஸ்மால் லீக் டீம்ஸும் இருக்கும், அந்த ஹெட் டு ஹெட் டீம்ஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ஆல் எக்ஸ்பெக்ட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பிச் ரிப்போர்ட் அண்ட் தென் ஹெட் டு ஹெட் டீம்ஸ் என்னென்ன மெகா டீம்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸ்பர்ட் வந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதே டீமை போடணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் இதிலேருந்து ஒரு இன்புட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ஓன் இன்ஸ்டிங்கை வச்சு நீங்கள் வந்து டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த மெனியூ டீட்டெயில்ஸ் எல்லாமே டீம் கம்பேரிசன் முதற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் அஞ்சு மேட்ச் அவங்க எப்படி விளையாடிருக்காங்க இவங்க எப்படி விளையாடிருக்காங்க அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அந்த நிறைய விஷயங்கள் இதில் வந்து டே டு டே ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ தட் மேட்ச் ஒரு டீம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஒரு மேட்ச்சுக்கு இந்த பர்டிகுலர் அனாலிசிஸை ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா தெரியும் இந்த பர்டிகுலர் பிளேயரை சூஸ் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் டிப்ஸில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து லைன் அப் அலர்ட் அண்ட் தென் எக்ஸ்பர்ட் டிப்ஸ். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா குயிக் ஜாயின் மோட். குயிக் ஜாயின் மோட் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ தட் அதோட லிங்க்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குயிக் ஜாயின் மோட் வந்து எப்படியெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் டாஸ் போட்டதுக்கப்புறம் டீம் 20 டீம்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கே டைம் ஆகுது. ஸோ நீங்கள் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் குயிக் ஜாயின் மோடை யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக ஈஸியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எந்த வித எக்ஸ்டர்னல் பாப்பப்ஸும் வராது, நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து கான்டெஸ்ட் ஜாயின் ஆகிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீச்சரை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து ட்ரீம் லெவனில் யூஸ் பண்ணி நிறைய வின்னிங்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டில் வந்து உள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா பெஸ்ட் பிக்ஸ் ஃப்ரம் ஈச் டீம் என்னென்ன யார் யார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். பட் இந்த எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் டீப்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் அண்ட் தென் இந்த டீம்ஸ் பிட்வீனில் யார் நல்லா ப்ளே பண்ணுவா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து உங்களோட நாலேஜை வச்சு ஒரு டீமை அழகாக கிரியேட் பண்ணுங்கள். எஸ், ஸோ தட் இந்த கார்டை பற்றி அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் இப்போ நம்ம வந்து கேஷ் போனஸ், யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு லீக் ஸ்டார்ட் ஆகிறப்பையும் நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நாளே கேஷ் போனஸ் வந்துடும் ஆஃபர். பட் இந்த பர்டிகுலர் சீரீஸ்
நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போதும் இன்னும் வந்து எந்த வித கேஷ் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை ஃப்ரம் ட்ரீம் லெவன். எஸ், ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஒரு நல்ல கேஷ் போனஸ் ஆஃபர் எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா August 15th வந்து வந்தது. ஸோ தட் அப்போ வந்து ஒரு பேக் டு பேக் நல்ல நல்ல கேஷ் போனஸ் ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. பட் ஆஃப்டர் தட் செப்டம்பர்லேயும் ஒரு ஆஃபர் வந்து September 5th நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய கேஷ் போனஸ் ஆஃபர், அது எல்லா நாளும் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் லாஸ்ட்டாக வந்து ஒரு நல்ல ஆஃபர் கேஷ் போனஸ் ஆஃபர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா August 15th. ஸோ தட் அதுக்கப்புறம் நல்ல ஆஃபரே வரல. ஹோப்ஃபுல்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நாளைக்கு காலையில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் ஸ்டே டியூன்டாக இருங்க. அப் டு டேட் உங்களுக்கு வந்து உடனே கேஷ் போனஸ் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரீம் லெவனில் கார்டு வரதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் லெவனை டேக் பண்ணி எப்போ கேஷ் போனஸ் வரும் எப்போ கேஷ் போனஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து ட்ரீம் லெவனோட அட்வைஸ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, சாரி ரிப்ளை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, வி காட் யூ பேக், கைண்ட்லி விசிட் ஹெல்ப் சென்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மீனிங் ஃபுல் ரிப்ளைன்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் ட்ரீம் லெவனை டேக் பண்ணி லைக் மற்ற ஆப்ஸ் எல்லாம் வந்து நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு நம்மளுக்கு கேஷ் போனஸ் ஆஃபர் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ தட் இந்த வீடியோவில் இந்த கார்டு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டஸி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.